பெண் நிகழ்ச்சியில் ஜோதிட செக்மெண்ட்ல நவகிரக ஸ்தலங்களில் நம்ம சென்று வணங்கக்கூடிய முறையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு புதன் பற்றி பேச போகிறோம். ஸோ புதனினுடைய ஸ்தலம் வந்து திருவெண்காடு அப்படிங்கிற ஊரில் புதனினுடைய ஸ்தலம் இருக்குது. இப்போ இந்த புதன் ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய கோவில். இந்த புதன் கிரகத்திற்கான இந்த இடம் வந்து இந்த கோவிலினுடைய பின்புறத்தில் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த கோவிலில் ஈஸ்வரன் வணங்கிட்டு நம்ம வந்து புதனை வணங்கும் பொழுது இதில் தீபங்கள் வந்து பார்த்திங்கன்னா 9, எப்பொழுதுமே ஒரு நவகிரக ஸ்தலத்திற்கு நம்ம போகும்பொழுது 9 தீபங்கள் ஏற்றுறது அப்படிங்கிறத நம்ம ஸ்டாண்டர்டாக அதை நம்ம கணக்கில் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் புதனினுடைய கணக்கு அப்படின்னு பார்த்தால் 5 தான் வந்து புதனினுடைய கணக்கு. ஆனால் அந்த ஸ்தலங்களில் வந்து ஒரு 17 தீபங்கள் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது அந்த ஸ்தலத்தினுடைய வரலாறுல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நான் வந்து எனக்கு படிப்பு வரலை, இல்லை எனக்கு வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, இல்லை எனக்கு வந்து அதாவது ஞானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயத்தை பேசினாலோ அல்லது படித்தாலோ அல்லது நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதை ஒரு கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மையோ அல்லது புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையோ கொடுக்கக்கூடியது புதன் கிரகம் தான். அதனால் புதன் கிரகம் வந்து படிப்புக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். 5 தீபங்கள் ஏற்றி பச்சை பயிறு தானம் செய்து பச்சை நிற வஸ்திரம் தானம் செய்து புதன் பகவானை நாம் வணங்கி அர்ச்சனை செய்தோமானால் புதனுக்கு உண்டான அந்த தோஷம் வந்து நமக்கு விலகுகிறது. இப்போ தோஷம் இல்லைன்னா கூட இதை நம்ம செய்யலாம். இது இல்லாமல் சந்திரனுக்கும் புதனுக்கும், அதாவது ஒரு சந்திரன் புதன் வந்து ஜாதகத்தில் சேர்ந்திருக்கும் பொழுது அந்த இடம் அது இருக்கக்கூடிய இடம் சரியில்லாமல் இருந்தால் சில பேருக்கு மனநோய் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மனநோய் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தேகப்படுறது, இல்லை வந்து எப்போ பார்த்தாலுமே சம்பந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். மன ஆரோக்கியம் குறைவாக இருப்பவர்களுக்கும் இந்த புதன் பகவானுக்கு சென்று தீபம் ஏற்றி பச்சைப்பயிறு தானம் செய்து பச்சை வஸ்திரம் தானம் செய்து தீபங்கள் ஏற்றுவது வந்து ஒரு புதனுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தீபங்கள் வந்து 5 தீபங்கள் ஏற்றினால் விசேஷமானது. இல்லை நம்ம நவகிரகத்திற்கு ஏற்கனவே சொன்னது போல 9 தீபங்கள் ஏற்றி வழிபட்டாலுமே ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கோ இல்லை கிரகங்களினுடைய தோஷத்திலிருந்து நாம் விலகுவதற்கோ இந்த 9 தீபங்கள் வந்து நம்ம ஏற்றலாம். இது இல்லாமல் இந்த அந்த ஸ்தலத்தினுடைய பெருமைன்னு இருக்கும், இல்லை ஸ்தலத்திற்கான வரலாறுகள் இருக்கும், இல்லை இந்த ஸ்தலத்தில் இது செய்தால் நல்லது அப்படின்னு இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஸ்தலத்தில் திருவெண்காடு அப்படிங்கிற இந்த புதன் ஸ்தலத்தில் வந்து 17 தீபங்கள் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய முறை. இதில் எது செய்தாலுமே நம்ம புதனுக்கு செய்யக்கூடிய பரிகாரமாக